Hi friends, welcome back to Black Shadow Tamil Channel. என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மேலும் நான் எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட் அப்புறம் பிரமிட்ஸ். ஸோ இதை பற்றியான ஆச்சரியமான தகவல்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் பிளாக் ஷேடோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஜிப்ட் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரமிடுகள். பிரமிடுகள் அப்படின்னாலே மம்மீஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மம்மீஸ் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அராபிக்லேருந்து வருது. அராபிக்கில் மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மம் அப்படின்னா என்னென்னா, வேக்ஸ் அப்படின்னு மீனிங். பிரமிடுகள் உலகின் 7 அதிசயங்களில் ஒன்று. அதுலேயும் கிசா பிரமிடு தான் அந்த 7 அதிசயங்களில் ஒன்றாக இருக்குது. அந்த காலத்துலேயும் சரி, இப்போவும் சரி. இப்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கேலண்டர், அது ஈஜிப்டியன் கண்டுபிடிச்சது தான். இந்த கேலண்டரில் 365 நாட்கள், 30 நாள், ஒரு மாதம், இது எல்லாத்தையுமே யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஈஜிப்டியன்ஸால் தான் உருவாக்கப்பட்டது இந்த கேலண்டர். மம்மீஸை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு துணி சுற்றியிருப்பாங்க. அந்த பேண்டேஜ், ஒவ்வொரு மம்மியவும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேண்டேஜோடைய நீளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஜிப்டில் இறந்த எல்லாரையும் மம்மீஸாக பண்ணுறது கிடையாது. ராஜா குடும்பத்தில் மட்டும்தான் அந்த மம்மீஸ் ஆக்கிற பழக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா, மம்மீஸ் ஆக்கக்கூடிய பழக்கங்கிறது மிகவும் காஸ்ட்லியான ஒரு முறை. பிரமிடுகள் கல்லால் ஆக்கப்பட்டது. அதில் ஒவ்வொரு கல்லும் சுமார் 5 முதல் 10 டன் எடையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஜிப்டில் 5000க்கும் மேற்பட்ட பிரமிட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குஃபு பிரமிடு தான் எல்லா பிரமிடை காட்டிலும் மிகப்பெரிய பிரமிடு. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 16 எம்பையர் ஸ்டேட்டோடைய வெயிட்டுக்கு ஈக்குவலானது. 16 எம்பையர் ஸ்டேட்டோடைய வெயிட்டுக்கு ஈக்குவலானது இந்த குஃபு பிரமிடு. எந்த ஒரு பிரமிடும் அடிமைகளால் கட்டப்பட்டது கிடையாது. எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே லேபர் தான், அடிமைகள் இல்லை. எகிப்தியர்கள் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற திங்ஸை அவங்க அப்போவுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. உதாரணமாக பேப்பர், அப்புறம் பென், அப்புறம் டூத் பேஸ்ட், பல் வளர்க்கக்கூடிய டூத் பேஸ்ட், இதெல்லாமே ஈஜிப்டியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை அப்போது யூஸும் பண்ணியிருக்காங்க. எகிப்தியர்கள் யாரும் முடி வளர்க்குறது கிடையாது. அதுக்கு பதில் விக்கு தான் வச்சுருக்காங்க. பணக்காரர்கள் முடியாலான விக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் ஏழைகள் உள்ளன், அதால் ஆகப்பட்ட விக்கு வைக்கிற பழக்கம் உண்டு. எகிப்தியர்களோட மிகவும் ஃபேவரட் கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால், சாக்கர். எகிப்தில் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. ஆண்களுக்கு நிகரான ரைட்ஸ் பெண்களுக்கு எகிப்தில் உண்டு. உலகிலேயே மிகவும் பழமையான ட்ரெஸ் எகிப்தில் தான் இருக்குது. இப்போயும் இருக்குது, 5000 வருட பழமையான ட்ரெஸ். எகிப்தியர்களை ஷார்ட்டாக ஜிப்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. பழங்கால எகிப்தியர்கள் கிட்டத்தட்ட 14000க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் தெய்வங்களை வணங்கியிருக்காங்க. எகிப்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நிகராக ஆண்களும் நிறைய மேக்கப் பண்ணிக்குவாங்களாம். ஸோ அவங்களுடைய மேக்கப் கிட்டில் ஆயில், எண்ணெய் முக்கியமாக இடம் பிடிச்சிருக்கும். பண்டைய எகிப்தியர்கள் பூனைகளை ரொம்ப புனிதமானதாக கருதியிருக்காங்க. ஒரு பூனை இறந்துருச்சு அப்படின்னா அதை துக்கமாக கருதி தங்களுடைய ஐப்ரோவை ஷேவ் பண்ணிக்குவாங்களாம். பண்டைய எகிப்தியர்கள் பெரும்பாலும் வெஜிடேரியனாக தான் இருந்திருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய டேம் அஸ்வான் ஹை டேம் அப்படிங்கிறது எகிப்தில் தான் இருக்குது. நைல் நதிக்காக கட்டப்பட்ட டேம் அஸ்வான் ஹை டேம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக பிளாக் ஷேடோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் என்னோடய வீடியோவுடைய அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.